அனைத்து எல்லை மற்றும் கடலோர மாவட்டங்களில் தேசிய மாணவர் படையை விரிவாக்கம் செய்யும் திட்டத்துக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த திட்டம் குறித்த பரிந்துரையை பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் அறிவித்தார். இதையடுத்து 173 எல்லை மற்றும் கடலோர மாவட்டங்களில் 100,000 பேர் தேசிய மாணவர் படையில் சேர்க்கப்படுவார்கள் எனவும் இவற்றில் 1/3 மாணவிகளாக இருப்பர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக எல்லை மற்றும் கடலோர மாவட்டங்களில் 1,000+ மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பயிற்சி அளிப்பதற்காக ஒட்டுமொத்தமாக 83 தேசிய மாணவர் படை பிரிவுகள் மேம்படுத்தப்படும். இது எல்லை மற்றும் கடலோர பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு ராணுவ பயிற்சி மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறைக்கான வாய்ப்புகளை அளிப்பதோடு பாதுகாப்பு படைகளில் சேர அவர்களை ஊக்குவிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.